இனி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷல் கிஃப்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம 3 ஐடியாஸ் பார்க்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேண்ட் செய்ய போறோம் फ्रेंड्स. அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு அதுல வந்து ஆர்க் ஷேப்ல டிரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இந்த மாதிரி டிரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இந்த மாதிரி அத கட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. தென் நல்ல கலர் பண்ணிட்டு ரைட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இதல கட் பண்ணி ரைட் பண்ணி வச்சிருக்கேன். தென் நீங்க அத இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேண்ட்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ரெடி. செகண்ட் ஐடியா வந்து த்ரெட்டை வச்சு பேண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சேல்ஸ்க்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னா இந்த மாதிரி ஒரு த்ரெட் ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு அதை ரைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இதில் ஒன்று ஒன்றா இதை பேஸ்ட். நம்ம ரோல் பண்ணி வச்சிருந்த பேப்பரை ஒன்னொன்னா உள்ள நுழைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னொன்னா இன்செக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ரெடி. தேர்ட் கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிரீட்டிங் கார்ட்ஸ்லாம் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார்ட்ஸை வச்சு நம்ம கிரீட்டிங் கார்டில் சென்டர் பேஜில் இந்த மாதிரி ஒயிட் பேப்பரோ இல்லை கலர் பேப்பரோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நேம் அந்த மாதிரிலாம் எழுதி அதை கிஃப்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என்கிட்ட இருந்த கிரீட்டிங் கார்டை ஒயிட் பேப்பர்லாம் ஒட்டி கிஃப்ட் கார்டாக மாற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிரீட்டிங் கார்டு உங்ககிட்டயே இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி இதை கிஃப்ட் கார்டாக மாற்றி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 கிஃப்ட் ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள்.